ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது என்கேடெக் தமிழ். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஸ்டிக்கர் மேக்கர் ஆப் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் நேம் கேட்டிங்கன்னா ஸ்டிக்கர்லி. நம்ம ஸ்டிக்கர் மட்டும் தான் மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது மட்டும் இல்லை, நம்ம கிஃப்டாகவும் மேக் பண்ணிடலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வியூவர்ஸ், நீங்கள் எப்படி போல ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போன அப்புறம் ஸ்டிக்கர்லின்னு சர்ச் பண்ணால் இந்த ஆப் வந்துடும். ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, வாட்ஸ்அப் அபோர்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, பார்த்துக்கலாம். இப்போ ஆப் இன்ஃபோ பார்க்கலாம். வெர்ஷன் 1.19.7 வெர்ஷன் இருக்குது. அப்டேட் எப்போ விட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா, August 18, 2021 அப்டேட் விட்ருக்காங்க. டவுன்லோட் பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஆஃபர்டு பை இந்த ஆப் யார் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்னோ ஐஎன்சி. இந்த ஆப் வந்து ஸ்னோ ஐஎன்சிங்கிற கம்பெனி வச்சுருக்காங்க. எப்போ இந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா, April 12, 2019 இந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணிக்காங்க. ஆப் பர்மிஷன் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஸ்டோரேஜ் அதான் கொடுத்துருவாங்க. லொக்கேஷன் எதுக்கு தான் நம்ம ஆன் பண்ண சொல்கிறாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம நேரம் ஆப்பில் போயிடுவோம். ஆப்பில் போனப்போ ஃபஸ்ட்டில் ஸ்டிக்கர் லீட் ஆப் நேம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூ வித் ஃபேஸ்புக், கண்டினியூ வித் கூகுள். நம்ம இங்கே லாகின் பண்ணிக்கலாம். நம்ம லாகின் பண்ண தேவையில்லை இப்போதைக்கு. மேலே ஒரு இன்ட்ரோ சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இன்ட்ரொடியூசிங் அனிமேட்டட் ஸ்டிக்கர்னு இருக்கும், காட்டி கொடுத்துருங்க. நான் தெரிஞ்சு தான் நம்ம ஆப்பில் வந்திருக்கோம். இந்த ஆப்பில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் மீம்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இருக்குது, நம்ம இங்கேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில். இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. நம்ம சர்ச் பண்ணி தமிழில் எடிட் பண்ணிக்கலாம். இங்கே சர்ச் பண்ணோம்னா தமிழில் வந்துடும். இப்போ பார்ப்போம், தமிழில் சர்ச் பண்ணுவோம் தமிழ்னு. இங்கே நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. சரி ஓகே, இப்போதைக்கு வேணாம். அடுத்து பக்கத்தில் ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நம்ம ஓனாக ஸ்டிக்கர் மேக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நமக்கு பர்மிஷன் கேட்குறாங்க, அலோ கொடுத்துருவோம். அலோ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கிரியேட் ஸ்டிக்கர், நம்ம அனிமேட்டடாக ஸ்டிக்கர் மேக் பண்ணிக்கலாம், இல்லை ரெகுலர் ஸ்டிக்கராக மேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெகுலர் எடுத்துப்போம். எடுத்து இப்போதைக்கு என் ஃபோன் எடுத்துக்கிறேன். என் ஃபோன் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டில் ஆல்டோன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா அது நியூவாக கொண்டு வந்துருவாங்க போல இருக்குது இப்போ புதுசாக. அதனால் கீழே நியூன்னு வந்திருக்கு. நம்ம இங்கே வந்து கிராப் பண்ணி வந்திருக்காங்க பார்த்துங்க, சைடில் பாருங்கள் கிராப் ஆகிருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இங்கே, எரேஸ் பண்ணுறது நம்ம இங்கே பண்ணிக்கலாம். கிராப் பண்ணுறதை அது மாதிரி நம்ம டெக்ஸ்ட் இருக்கும், டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோம்னா நம்ம சேனல் நேம் எப்பொழுதும் போல கொடுத்துப்போம், என்கே டெக் தமிழ். அது சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருவாங்க, ஃபான் ஸ்டைல்லாம். அதை உங்களுக்கு இது பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ இது வச்சுக்கிறேன். அடுத்து பக்கத்தில் ஒரு ஏன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு அவுட்லைனில் பிளாக் கலர் வந்திருக்கு. இது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்குது. ஓகே கொடுத்துரு, இது கீழே வச்சுருவோம். என் ஃபோட்டோ கீழே வச்சுருவோம். ஆனால் பைக் கண்ணாடி தெரியுதுங்க. அடுத்து எமோஜி இருக்குது, நம்ம இங்கே வந்து ஒரு இமேஜ் எடுத்துப்போம். அடுத்து இங்கே ஒரு ஓரமாக வச்சுட்டுவோம். மறுபடியும் ஒரு இமேஜ் எடுத்து இங்கே ஓரமாக வச்சுட்ருவோம். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து என்கேடெக் தமிழ் ஹேஷ்டேக் அது வந்திருக்கு. இப்போ நம்ம எப்பொழுதும் நம்ம நவீன் 360 இன்னும் கொடுத்துப்போம். அது வந்துருச்சு சஜெக்ஷனில் ஆட் டேக்னு. இப்போ நம்ம சேவ் கொடுப்போம். சேவ் கொடுத்தப்புறம் நியூ பேக்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோம்னா என்கே டெக் தமிழ் கொடுத்துப்போம். அடுத்து கிளிக் கொடுப்போம். சேவிங் அது இப்போ 50 ஃபுல்லாக சேவ் ஆயிடுச்சு. நான் சேவ் ஆகி கொஞ்சம் லேட் ஆகுது, என்னென்னு தெரில. இப்போ சேவ் ஆயிடுச்சு. நம்ம இங்கே வந்து நம்ம ஆட் டு வாட்ஸ்அப், நம்ம இங்கே வந்து வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஆட் பண்ணப்புறம் ஃபஸ்ட்டு நமக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் டூன் இருக்குது. வாட்ஸ்அப் ஒன்று பார்த்தீங்கன்னா என்னோடய பர்சனல் யூஸ். வாட்ஸ்அப் டூ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கான ப்ரமோஷன் வீடியோ அதெல்லாம் போடுறதுக்காக இந்த வாட்ஸ்அப் டூ வச்சுருக்கேன். இப்போ வந்து நமக்கு வுட் யூ லைக் டு ஆட் என்கேடெக் தமிழ் டு வாட்ஸ்அப்னு கொடுத்துருவாங்க, அதை ஆட் கொடுத்துருவோம். கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஆதார் காப்பி லிங்க் கொடுத்துப்போம். பேக் கோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, YGLD3X.
இங்கே ஷேர் பண்ணுற ஆப்ஷன் இங்கே இருக்குது. இப்போ நம்ம கிளிக் டு லேர்ன் மோர்னு இருக்குது, அதை வேணாம். இப்போ நம்ம அனிமேட்டட் ஸ்டிக்கர் எப்படி மேக் பண்ணுறதும் பார்ப்போம். அனிமேட்டட் ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் லோட் ஆகும் எல்லாமே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணுறது அவங்களே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைப்ரரி கொடுத்துருக்காங்க, லைப்ரரி நம்ம ஃபோட்டோவில் இங்கே இருக்கும். எல்லாமே ஃபோட்டோ சாரி வீடியோ மட்டும் இருக்கும் எல்லாமே. இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு டெக்ஸ்ட்லேயே கொடுத்துருவாங்க, கொஞ்சம் கொடுத்துருவாங்க. நம்ம லைப்ரரியில் போய் நம்ம சாங் எடுத்துப்போம், நமக்கு எது பிடிச்சிக்கிறது வச்சுக்கலாம். இப்போ எது எடுத்துக்கலாம், இப்போ நான் அந்த ஃபோட்டோ எடுக்கிறேன். மொத்தம் 5 செகண்ட் தான் வைக்க முடியும், அதுமாதிரி வைக்க முடியாது எனக்கு தான் தெரிஞ்சிச்சு. சாரி, இப்போ வந்து என் ஃபோட்டோ இருக்குது, அது வந்து 1 மினிட் மேலே இருக்குது, அதனால் வைக்க முடியல. நம்ம சின்னதாக இருக்கிறத எதுவும் எடுத்துப்போம் இப்போதைக்கு. எது இருக்குன்னு தெரியல. சரி ஓகே, இப்போ நம்ம எடிட் பண்ண நேற்று எடிட் பண்ணதை அது எடுப்போம். இங்கே பாருங்கள், நேற்று நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நம்ம இதை போய் நம்ம அனிமேட்டட் ஸ்டிக்கராக டவுன்லோட் பண்ணிப்போம். அங்கேயே ட்ரிம் பண்ணி வராங்க, சரி வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம சேனல்லையுமே கொடுத்துருவோம் எப்போதும் போல். கொடுத்தாச்சு, ஓகே கொடுத்துருவோம். கொஞ்சம் லைட்டாக சின்னதாக்கி இங்கே வச்சுருவோம், கீழோட வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான் வைக்கிறது. வச்சாச்சு. அது பக்கத்தில் நமக்கு இமோஜன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம எந்த ஒரு இமேஜனும் வச்சுக்கலாம். நான் இங்கே தோரமாக வச்சுக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டாக கிளிக் பண்ணோம்னா அதே ப்ரொசீஜர் தான். நெக்ஸ்ட்டாக கிளிக் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொடுப்பாங்க, அதே மாதிரி நம்ம ப்ரொசீஜர் பண்ணிகிட்டே போனோம்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டிக்கரை. இதே மாதிரி வேறு வீடியோ நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நவீன் கொடுத்துப்போம். இப்போ சேவ் கொடுப்போம். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு நியூ பேக் இருக்குது, அதே மாதிரி என்கேடெக் தமிழ் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு, கிரியேட் கொடுத்துருவோம். இப்போ சேவிங் 50% அந்த 101% வந்துடும், ஆனால் இப்போ சேவிங்னு 0% தான் இருக்குது. ரொம்ப லேட்டாக சேவிங் ஆகுது. இதே மாதிரி ப்ரொசீஜரை நம்ம ஃபஸ்ட் லெவலில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் ஆகும் லேட் ஆகுது. இது ஃபுல் ரிவ்யூ நம்ம இப்போ பார்த்துருவோம். சேவ் ஆகிறனால வெளியே வந்துட்டு டக்குன்னு பார்த்துட்ருவோம், ஏன்னா ஏற்கனவே லேட் ஆகிட்டுருக்கு. இப்போயே 7 நிமிஷம் ஆயிடுச்சு. பாரியோ அடுத்து சர்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஹார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சைன் பண்ணிவிட்டு கலெக்ஷன்லாம் இங்கே இருக்கும். அடுத்து இங்கே ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நியூ பேக் அந்த அனிமேட்டட் ஸ்டிக்கர் இங்கே இருக்குது, கீழே நம்ம ஸ்டிக்கர் இங்கே இருக்குது, நம்ம இங்கே சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து மேலே த்ரீ டாட் பார்த்தீங்கன்னா சைன் வித் டேட்டா சேஃப், நம்ம இங்கே சேஃபாக வச்சோம் சைன் பண்ணோம்னா. அடுத்து இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்னு இருக்குது, நம்ம இங்கே ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஃபைல்ஸ், நம்ம இங்கே டவுன்லோட் பண்ணலாம் ஃபைல்ஸாக இங்கே வச்சுக்கலாம். அடுத்து ஸ்டிக்கர் பேக்கப், நம்ம டெலிட் பண்ணிட்டாலும் அந்த ஸ்டிக்கர்லாம் இங்கே பேக்கப் பண்ணிக்கலாம். கனெக்ட் வந்து அதெல்லாம் ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். அடுத்து அபோர்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ், ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி, FAQS கொடுத்துருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் கொடுத்து ஹார்ட் சிம்பிள் இருக்குது. காப்பிரைட் எப்போ வாங்கிக்காங்க பார்த்தீங்கன்னா 2019 ஸ்டிக்கர்லி ஆல் ரைட் ரிவர்ஸ் கொடுத்த வருஷம் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அவ்வளோதான் வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெடியும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சேனல் நம்ம சேனலில் ப்ரமோட் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் ஆஸ் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லா ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.